தமிழாரின் அனைவருக்கும் இந்த தமிழனின் வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இந்தியாவில அறிவியலையே வியக்க வச்ச ஒரு நாலு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த நாலு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவபுரி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தர்காவை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த தர்காவோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹசரத் கமர் அலி தர்கா அப்படின்னு தர்வேஷ் தர்கா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த தர்காவில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை இரண்டு பேர் சேர்ந்து 90 கேஜி இடையுடைய புனித கல்லை வச்சு அந்த தர்கா கட்டப்பட்டதாகவும் அதை பற்றின நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஸ்டோன் வந்து எவ்வளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஸ்டோன் எந்த மாதிரியான ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியலை. அதுவும் இது ஒத்தையடி பாதையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த அவ்வளோ பெரிய தூணை அந்த அவ்வளோ பெரிய ஸ்டோனை எப்படி எடுத்துகிட்டு போய் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அறிவியலால் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து நீதிவான் டெம்பிள். நீதிவான் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து யாரை மீன் பண்ணி அந்த டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் லார்ட் கிருஷ்ணாவை மீன் பண்ணி இருக்குது. அந்த கிருஷ்ணருக்கான கட்டப்பட்ட அந்த கோயிலில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கோயில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் பாலைவனமாக இருக்குது. ஆனால் அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நல்ல பச்சை பசேல்னு ஒரு இயற்கையான இடங்களாக இருக்குது. அந்த இயற்கையான இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஒரு சில மரங்கள் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வளைஞ்சிருக்காது, பெண்டாக இருக்கும், கோணலாக இருக்கும். ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ஹாலோ சர்க்கிளில் அந்த அதனுடைய இலைகள் வந்து சுற்றி சுற்றி பின்னி வர்றதாகவும் அதனுடைய மரத்தோட இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. அதில் உள்ள ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கோயிலில் வந்துட்டு சாயந்தரத்துக்கு மேலே நடையை சாத்திடுவாங்க. அந்த சாயந்தரத்துக்கு மேலே நடையை சாத்தினோன்னா அதில் உள்ள ஒரு அமானுஷ்யமான ஒரு சில விஷயங்கள் வந்து நடைபெற்றிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிருஷ்ணருக்காக வேண்டி கட்டப்பட்ட கோயிலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து படையல் பண்ணி வைப்பாங்கல்ல. உதாரணமாக நம்ம எல்லா கோயில் நம்ம ஊரில் பல கோயில்களில் பார்த்துருப்போம், வந்து படையல் பண்ணி வைக்கிறத பார்த்துருப்போம். அது படையல் பண்ணி வைக்கிறது மாதிரி அதுக்குள்ள ஸ்வீட்டு, பலகாரம், துணிமணி, ஜுவல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்களாம். ஆனால் அதை வந்து சாத்தினதுக்கப்புறம் யாராலையும் அந்த கோயில் முன்னாடி போகவே முடியாது. அந்த கோயிலை வந்து காலையில் தான் அடுத்த நாள் திறப்பாங்க. ஆனால் அந்த அடுத்த நாள் திறக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்கள் வந்து அதில் நடந்திருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்களுக்காண்டி செஞ்சு வச்ச பலகாரங்கள் எல்லாமே பாதி சாப்பிட்டும் பாதி அது கொடுக்கக்கூடிய உடைகள் வந்து உடுத்தின மாதிரியும் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க. இதை பற்றின தகவல் தெரிஞ்சது பல ஆராய்ச்சியாளர்கள் அதை போய் சோதிச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு குறிப்பு இதுவரையும் கிடைக்கல. மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். அந்த கோயிலை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு சொன்னால் 79 மீட்டர் வந்து அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 79 டிகிரி 42 மினிட்ஸ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே நுணுக்கமான அந்த கோயிலை பற்றி ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஆங்கிலில் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் எந்த ஒரு அறிவியலும் இல்லாத சமயத்தில் அது எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளருக்கு யாருக்குமே தெரியல. அதே மாதிரி ஈகாம்பேஸ்வரர் கோயில், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஈகாம்பேஸ்வரர் கோயிலை பற்றியும் இதே மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கனகஸ்தி அப்படிங்கிற ஒரு கோயிலுமே மூணுமே சேமாகவும் ஒரே மாதிரியான அச்சரேகை தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 79 டிகிரி 42 மினிட்ஸ் அப்படிங்கிற சைஸ்லேயே வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அதை பற்றின அறிவியலும் இன்னமும் எப்படி அவங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வியப்படைந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீரபத்ரா டெம்பிள். அந்த வீரபத்ரா டெம்பிளில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்பவே ஆர்காலஜிக்கலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் இன்னமும் பல ஆராய்ச்சியாளர்களும் பல கல்லூரி மாணவர்களும் அந்த கோயிலை போய் விசிட் பண்ணுறாங்க. டூர் மாதிரி விசிட் பண்ணி அதில் உள்ள அந்த கலை நுட்பங்களையும் சிலை செதுக்கி இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறாங்க. ஆனால் அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் 70 பில்லர் இருக்குது. அந்த கோயிலுள்ள 70 பில்லரில் ஒரு பில்லர் வந்து கீழே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுமே அதில் வந்து பலவிதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறாங்க. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து நிறையா பேர் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன ஒரு கிளாத் எடுத்து தரையில் விரிச்சிருப்பாங்க. தரையில் விரித்து அந்த பில்லரு கீழே விடுவாங்க. ஆனால் அந்த பில்லரு கீழே அந்த துணிகள் போயிட்டு வரும். ஆனால் கீழே எந்த ஒரு சப்போர்ட்டுமே, ஆனால் இத்தனை வருஷங்களாகவும் அந்த கோயிலில் வந்து அந்த தூண் வந்து எந்த ஒரு பாதிப்பு அடையலை. இது எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பலவித கட்டிய பொறியாளர்களுக்கும் பலவித சயின்டிஸ்ட்டுக்கும் இன்னமுமே பல கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருக்குது. இப்ப
நம்ம பார்த்த அந்த நாலு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.